ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோகான் அகாடமி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் தேர்வையின் ஆறுக்கான விடைகள் தான் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் யாருக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கன்டென்ட்லேருந்து வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கும் இந்து சமய அறநிலைய தேர்வுக்கும் பார்த்திங்கன்னா கட்டாயம் ரெண்டு கேள்வி வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை தெளிவாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க ஓகே இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆறு பெரும்பொழுதுகள் கொண்ட திணை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மருதம் மற்றும் நெய்தல் ஓகேங்களா மருதம் மற்றும் நெய்தல் திணை தான் ஆறு பெரும்பொழுதுகள் கொண்ட திணை குறிஞ்சி திணைக்குரிய பெரும்பொழுது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர்காலம் முன்பணி காலம் முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்காலம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது அப்படின்னா கார்காலம் பாலை திணைக்குரிய பெரும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில் பின்பணி அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க சூப்பமாக பொருத்தலாம் குறிஞ்சி குறிஞ்சி திணைக்குரிய சிறு பொழுது பார்த்திங்கன்னா யாமம் அடுத்தது முல்லை முல்லை திணைக்குரிய சிறு பொழுது பார்த்திங்கன்னா மாலை அடுத்தது மருதம் திணைக்குரிய சிறு பொழுது பார்த்திங்கன்னா வைகரை அடுத்தது நெய்தல் நெய்தல் திணைக்குரிய சிறு பொழுது பார்த்திங்கன்னா ஏற்பாடு ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு அடுத்தது மூணாவது பாருங்கள் முல்லைத்திணைக்குரிய தெய்வம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருமால் திருமால் தான் முல்லைத்திணைக்குரிய தெய்வம் முருகன் இவங்க பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணைக்குரிய தெய்வம் இந்திரன் இவங்க பார்த்தீங்கன்னா மருதத்திணைக்குரிய தெய்வம் வருணன் இவங்க பார்த்தீங்கன்னா நெய்தல் திணைக்குரிய தெய்வம் ஓகேங்களா பாலை திணைக்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கொற்றவை அடுத்தது துடி என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலை திணைக்குரிய பறை ஓகேங்களா பாலை திணைக்குரிய பறை தான் துடி அதே மாதிரி குறிஞ்சி திணைக்குரிய பறை அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்டகம் முல்லை திணைக்குரிய பறை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏறுகோட்பறை மருது திணைக்குரிய பறை அப்படின்னு கேட்டாங்கன்னா மணமுலா நெய்தல் திணைக்குரிய பறை அப்படின்னு கேட்டாங்கன்னா மீன்கோட் பறை அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டு கீழே ஒரு நாலு இணை கொடுத்துருக்காங்க சோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் முல்லை ஸோ முதல் இணை தவறான இணை ஓகேங்களா இந்த தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் இது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்குரிய தொழில்கள் முல்லை திணைக்குரிய தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் நிறைமைத்தல் அடுத்தது பி பாருங்கள் நெல்லறிதல் கலைப்பறித்தல் இதுக்கு பார்த்திங்கன்னா மருதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரியாக தான் பொரிஞ்சிருக்கு அடுத்தது சி பாருங்க மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் இதுக்கு நெய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூணாவதுமே சரியாக தான் இணைஞ்சிருக்கு அடுத்தது டி பாருங்கள் வலிப்பறி நிறை கவறுதல் இதுக்கு பார்த்திங்கன்னா பாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலாவதுமே சரியாக தான் இணைஞ்சிருக்கு அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்கள் விலறி யாழ் நெய்தல் திணைக்குரிய யாழ் முதல் கூற்று சரியானது தான் அடுத்தது கூற்று ரெண்டு பாருங்கள் பெண் நெய்தல் திணைக்குரிய பெண் ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான் அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று இரண்டும் சரி நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்காக ஒரு பெய்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறுபா அந்த பிசி பெய்ட் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் ஒரு மாடல் கொஷின் பேர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐவான் பிசி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த அறநூறுவா பே பண்ணி இந்த பிசி பெய் டெஸ்பெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கண்டென்ட் கொடுப்போம் அந்த கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அது என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷெடியூல்லையே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஷெட்யூலில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் மாடல் கொஷினியும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஏழாவது பாருங்கள் நெய்தல் திணைக்குரிய ஊர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினம் பாக்கம் ஓகேங்களா பட்டினம் பாக்கம் இது பார்த்திங்கன்னா நெய்தல் திணைக்குரிய ஊர் இந்த பாடி சேரி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா முல்லைத்திணைக்குரிய ஊர் இந்த பேரூர் மூதூர் இது மருத திணைக்குரிய ஊர் இந்த குறும்பு இது பார்த்திங்கன்னா பாலைத்திணைக்குரிய ஊர் ஓகேங்களா அதே மாதிரி சிறுகுடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்குரிய ஊர் அடுத்தது பொறுத்துகர் ஸோ பொறுத்தலாம் ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை யாமம் இரவு பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை வைகரை இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை நண்பகல் காலை பத்து முதல் ரெண்டு மணி வரை ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு அடுத்தது ஒன்பதாவது பாருங்கள் கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆன்சர் பார்த்திங்கன்னா நெய்தல் ஓகேங்களா நெய்தல் தான் கடலும் கடல் சார்ந்த இடமும் குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைத்திணை பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் பாலை அப்படின்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அடுத்தது பத்தாவது பாருங்க பால் ஆன்சர் பார்த்திங்கன்னா பருகு ஓகேங்களா ஸோ மரபு அப்படின்னு உண்டு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எப்படி எப்படி சொல்லணும் ஓகேங்களா பால் குடி அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது பால் பருகு அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தண்ணீரை வந்து குடி அப்படின்ட்டு சொல்லணும் சோறை உண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஓகேங்களா நம்ம சோறு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா அது வந்து சொல்கிறது தப்பு சோறை வந்து உண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் முறுக்கை வந்து தின் அப்படின்ட்டு சொல்லணும் அடுத்தது பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை தேர்வு செய்க கீழே ஒரு நாலு இணை கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏ பாருங்கள் புறா இதுக்கு குணுகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் இணை சரியாக தான் இணைஞ்சிருக்கு அடுத்தது டி பாருங்கள் மயில் இதுக்கு அகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவதுமே சரியாக தான் இணைஞ்சிருக்கு அடுத்தது சி பாருங்க ஆந்தை இதுக்கு அலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூணாவதுமே சரியாக தான் இணைஞ்சிருக்கு அடுத்தது டி பாருங்கள் சேவல் இதுக்கு கொக்கரிக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு ஓகேங்களா சேவல் பார்த்தீங்கன்னா கூவும் கோழி தான் கொக்கரிக்கும் ஓகேங்களா சேவல் வந்து கூவும் கோழி கொக்கரிக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அடுத்தது யானையின் இளம் பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்று ஓகேங்களா யானையோட இளம்பெயரை பார்த்தீங்கன்னா கன்று தான் சொல்லுவாங்க யானையோட ஒளிமரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிரும் ஓகேங்களா யானை வந்து பிளிரும் யானையோட இளம்பெயர் பார்த்தீங்கன்னா கன்று அதே மாதிரி புலி இருக்கு பார்த்தீங்களா அதோட இளம் பெயர் பார்த்தீங்கன்னா பரல் ஸோ புலியோட ஒளிமரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருமம் அதே மாதிரி சிங்கம் சிங்கத்தோட இளம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருளை சிங்கத்தோட ஒளிமரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கும் ஓகேங்களா சிங்கம் முழங்கும் அதே மாதிரி பசுவோட இளம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று தான் ஓகேங்களா யானைக்கும் இளம்பெயர் வந்து கன்று தான் வரும் பசுக்கும் இளம் பெயர் பார்த்தீங்கன்னா கன்று அப்படின்ட்டு தான் வரும் ஸோ பசுவோட ஒளிமரபு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பசு வந்து கதரும் ஓகேங்களா அம்மானு கூப்பிட்டதில் அது வந்து கதரும் அப்படிம்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆடோட இளம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஆட்டோட ஒளிமரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தும் ஆடு கத்தும் ஓகேங்களா அடுத்தது ஆட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தை ஓகேங்களா ஆடு ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆட்டு மந்தை அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு இடத்துல பசு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆணிறை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி மக்கள் வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் கூட்டம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பொருத்தலாம் ஏ பாருங்க சுவர் சுவர் வந்து எழுப்பணும் ஓகேங்களா சுவர் கெட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சொல்கிறது தவறு சுவர் எழுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும் அடுத்தது கூடை முடை பானை வனை பூ கொய் இந்த பூ பறிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பு ஓகேங்களா பூ வந்து கொய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் சரியான மரபு அடுத்தது இ சரி இலை பரி ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஒன் பி டூ சி த்ரீ டி ஃபோர் ஃபைவ் அடுத்தது பதினஞ்சாவது பாருங்கள் தவறான இணையை தேர்வு செய்க கீழே ஒரு நாலு இணை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்கலாம் கார்காலம் ஆவணி புரட்டாசி ஸோ முதல் இணை சரியாக தான் இணைஞ்சிருக்கு குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஸோ இதுவுமே சரியாக தான் இணைஞ்சிருக்கு முன்பனி காலம் மார்கழி தை ஸோ மூணாவதுமே சரியாக தான் இணைஞ்சிருக்கு பின்பணி காலம் ஆணி ஆவடி சாரி ஆணி ஆடி ஸோ இதுதான் தவறாக இணைஞ்சிருக்கு ஓகேங்களா பின்பணி காலத்துக்குரிய மாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பங்குனி அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி இந்த பட்டுக்கோட்டை கல்யாணம் இவரை பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்ட்டு அழைப்பாங்க தாராபாரதியை பார்த்தீங்கன்னா கவிஞாயிறு அப்படின்ட்டு அழைப்பாங்க மருதகாசியை பார்த்திங்கன்னா திரைக்கவி திலகம் அப்படின்ட்டு அழைப்பாங்க அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி உயிர் எழுத்து இடையின எழுத்து இந்த ரெண்டு எழுத்துக்களுமே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் ஓகேங்களா வல்லின எழுப்பு எழுத்து பார்த்திங்கன்னா மாறுவை இடமாக கொண்டு பிறக்கும் ஓகேங்களா வள்ளினை எழுத்து மாறுவை இடமாக கொண்டு பிறக்கும் மெல்லினை எழுத்து பார்த்திங்கன்னா மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும் ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா நம்ம மனித தலையை இடமாக கொண்டு பிறக்கும் அடுத்து ஐந்து என்பதற்கான தமிழ் எண் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரூ ஓகேங்களா இந்த கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று என்பதற்கான தமிழ் எண் ஊ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு என்பதற்கான தமிழ் எண் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழு என்பதற்கான தமிழ் ஏன் அடுத்தது அரசு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஓகேங்களா அரசு அப்படிங்கிற சொல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை உங்களுக்கு பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அடுத்தது இந்திய வனமகன் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜாதவ் பயங் இவர் தான் இந்திய வனமகன் அப்படின்ட்டு போற்றப்படுறாரு இந்த சளிமளி பார்த்திங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாரு ஓகேங்களா இந்த சளிமளி பார்த்திங்கன்னா அவரோட தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காரு அவ்வளோதான் தேங்க்யூ